वेलकम टू बेस्ट तमिल ट्यूटोरियल इन्हीं का पाती एपी नाम वो पार्टीशन प्रिक अभी पाकल्ला फैल डेलिट पड़ा पार्टीशन प्रिक अभी पाकल इन ना मई कंप्यूटर वो ड्राइव एंत ना ड्राइव वे ड्राइव ना सेलेक्ट पड़ी करें मूवीस अभी ड्राइव ना सेलेक्ट पड़े बाहर अंत ड्राइव ओपन पड़े बाहर इरूत्र जीबी इरूत्र जीबी वो फ्री वह पाती पड़म पाटा இப்ப நான் வந்து இது டெலிட் ஆகாமல் எப்படி நான் பார்ட்டிஷன் பிரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஸ்க் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவிஸுங்கிறது 292 GB காமிக்குது. அதை வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரிங்க் வேல்யூ அப்படின்னு கொடுங்க. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்க் வேல்யூ கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு என்டர் அமௌண்ட் வேல்யூ கேட்கும். அந்த அமௌண்ட் எப்படி ஆட் பண்ணணுங்கிறத நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 GB அப்படின்னா உங்களுக்கு 5 டிஜிட்டில் வந்து அதாவது 30,000 அப்படிங்கிற மாதிரி என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து 30 GB வந்து இது 292 GB இருக்குது. இதை நான் வந்து 30 GB நான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கடைசி 3 டிஜிட்டை வந்து அப்படியே விட்டுருங்க. கடைசி 3 டிஜிட்டை வந்து எதுவும் மாற்றாதீங்க. ஏன்னா மாற்றினீங்கன்னா வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகாது. உங்களுக்கு 30 GB வேணும் அப்படின்னா வந்து 5 டிஜிட்டில் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு 2 டிஜிட் மட்டும் 30 அப்படிங்கிறத கொடுங்க. இதே வந்து உங்களுக்கு 20 GB வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டிஜிட் மட்டும் 20ங்கிறது கொடுங்க. கடைசி 3 டிஜிட்டை வந்து மாற்றாதீங்க. ஏன்னா அது மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு என்ன ஜிபி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் வந்து இப்போ நீங்கள் வந்து 50 GB ஃப்ரீ இருக்குது அப்படின்னா அதுக்கு கம்மியாக தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஹார்ட் டிஸ்க் வந்து 50 GB ஃப்ரீ இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு கம்மியாக 40 GB 30 GB அப்படி தான் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் 50 GB இருக்குது அப்படி 60 GB நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிங்க அப்படின்னா உள்ள இருக்கிற ஃபைல் வந்து டெலிட் ஆயிடும். அதனால் இது பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ இது அண்ணா கிரேட்டர் இருக்குது. இதை நான் வந்து டிரைவாக க்ளீன் பண்ணும் நியூ சிம்பிள் வேல்யூ ரைட் கிளிக் பண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே கொடுத்துருங்க. அப்புறம் வந்து ஃபார்மேட் பண்ணுறேன்னு கேட்கும் அது நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு டிரைவாகவே கன்வெர்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள் ஐ அப்படிங்கிற டிரைவ் வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ அது வந்து ஒரு டிரைவாக நான் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இது வந்து பார்ட்டிஷன் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் பாருங்கள். மூவிஸ் அப்படின்னு இருக்குது. அதே போல் ஐ மூவிஸுங்கிற ஃபைல் வந்து எல்லாமே இருக்குது. ஐ அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா 30 GB ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இது எப்படி ஒன்று சேர்த்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது ஐங்கிறத வந்து ஐங்கிறதுல வந்து எந்த ஃபைலும் இப்போ நான் இல்லை. அதனால் வந்து அந்த ஃபைல் நான் டெலிட் பண்ணுறேன் பாருங்கள். டெலிட் வேல்யூ அப்படின்னு கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ அன்அலோகேட்டட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த மூவிஸில் வந்து நான் ஆட் பண்ணுற பாருங்கள். எக்ஸ்டென்ஷன் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்டென்ஷன் வேல்யூன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். அது பாருங்கள் அன்அலோகேட்டட்ங்கிறது வியூ ஆகுது. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுக்குறேன். அது வந்து ஆட் ஆயிடுச்சு பாருங்கள் மூவிஸில். இந்த மாதிரி வந்து உள்ள இருக்கிற ஃபைல் டெலிட் ஆகாமல் நம்ம வந்து பார்ட்டிஷன் பிரிக்கிறது இப்படி தான் பண்ணணும்.